ஹாய், வெல்கம் டு அம்மாஸ் ப்ளூ ஏப்ரன். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம் தாங்க பார்க்க போறோம். அதாவது கார போலி, மைதா மாவு வச்சு செய்வோம்ல, ஸ்வீட் போலி செய்வோம் நம்ம. இது வந்து அதே மாதிரி கார போலி, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஏற்றதா இருக்கும். அது அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அங்க வீடியோக்குள்ள பாருங்க. வந்து கார போலி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு முதல்ல சொல்லிடுறேங்க. முதல்ல மேல் மாவுக்கு வந்து பாதி கோதுமை மாவும் பாதி மைதா மாவும் போட்டிருக்கேன். இதை வந்து அளவு வந்து நான் இன்னைக்கு வந்து 100 மொத்தம் வந்து 200 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேங்க. 100 கிராம் மைதா மாவு, 100 கிராம் கோதுமை மாவு. அப்புறம் உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து என்னன்னா உருளைக்கிழங்கு, ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு பாதி தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லி வேணா போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், குழம்பு சாம்பார் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மிளகாத்தூள், காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய், உப்பு. இது எப்படி செய்யறதுன்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல வந்து மாவு, மேல் மாவு இருக்கு பார்த்தீங்களா போலி செய்யறதுக்கு, அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வெறுமனே உப்பு மட்டும் போட்டு தண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரோல் பண்ண போறதில்ல, கையால் தான் வந்து வாழை இல்லையா தட்ட போகிறோம். அதனால சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி போட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு பிசைஞ்சிடணும். ஃபர்ஸ்ட் இதை பிசைஞ்சிடலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க, இந்த மாவுக்கு தேவையான உப்பு. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தண்ணி போட்டு பிசைய வேண்டியது, ஆர்டினரி வாட்டர் போட்டு பிசைய வேண்டியது பாருங்க. பிசைஞ்சிட்டேன். கன்சிஸ்டன்சி வந்து இப்படி இருக்கணும், இந்த அளவு இருக்கணும் பாருங்க. இப்படி எடுத்து கையில தட்டுற மாதிரி இருக்கணும். இதுல வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1 ஸ்பூன் ஆயில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊறட்டுங்க. அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில வந்து 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்காங்க. ஆயில் சூடணும். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாங்க. கவனாலாம் ஆக வேண்டியதுங்க, ஒரு 2 மினிட்ஸ் வரைந்தா போதும். கொத்தமல்லி இருக்கா இருந்தால் இந்த செடியில் போட்டுருக்கேன். கொத்தமல்லி இருக்கேன்,
உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. கையாலே மேஷ் பண்ணி போடலாம். பெருசா கூட தட்டிக்கலாம், நான் வந்து சின்ன சின்னதாக தட்டுவேங்க. இழுத்து இழுத்து தட்டலாம். நல்லா மெலிசா தட்டிடணும். இப்படின்னா சமையல் அப்படி தட்டினீங்கன்னா இந்த ஓரம்லாம் எல்லாம் இந்த ஸ்டஃபிங்கும் மாவும் ஒன்னா சேர்ந்துருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து மாவு தனியா கொதிங்கிடும், அப்புறம் ஸ்டஃபிங் தனியா இருக்கும். போட்டுருணும். போட்டு அது எண்ணெய் இருக்கிறதுனால அப்படியே ஒட்டிக்கோங்க, அப்படியே இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் ஸ்லோ ஃபயர்ல வச்சு குக் பண்ணணும். ரொம்ப கருப்பாயிடும். இப்ப எண்ணெய் தடவி தட்டி இருக்கனால அந்த எண்ணெயே இருக்கும். லைட்டா எண்ணெய் போட்டா போதும். அதுல எண்ணெய் இருக்குங்க, சும்மா லைட்டா போட்டா போதும். ரொம்ப வேணாம், ஒரு ரெண்டு மூணு டிராப் போட்டா போதும். அவ்வளவுதான், வேகட்டும். பாருங்க வெந்துடுச்சு. உள்ள சஃபிங் வந்து ஆல்ரெடி வெந்தது தாங்க, மேல் மாவு மட்டும்தான் வேகணும். இந்த அளவு வெந்தா போதும். இந்த பேக்ல கேட்கும், ஃப்ரண்ட்ல கேட்கும், அவ்வளோ வச்சிடலாம். பாருங்க கார போலி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாக்கத்துலயே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது வந்து மைதாலையும் வெறும் மைதாலையும் பண்ணுவாங்க, கோதுமை மாவும் மைதாவும் சேர்த்து கூட பண்ணலாம், நல்லா இருக்கும். இது நீங்க வந்து ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே சுட்டு கொடுக்கலாம், இல்ல ஈவன் லஞ்சுக்கு கூட கொடுக்கலாம். அது எவ்வளவு ஆறுனா கூட சாஃப்டா தான் இருக்கும், அழுத்தமாவே இருக்காது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்க வந்து உருளைக்கிழங்கு கூட பச்சை பட்டாணி அப்புறம் கேரட் துருவி போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி நல்லா மேஷ் பண்ணிடுங்க, கேரட் வந்து துருவி போட்டு அப்படி கூட பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனா நீங்க வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.